Sabi ng Walter Card. Hi, I am உங்க கேஜே ஜுவல்லர்ஸ்ல இருந்து ரொம்ப நாளுக்கு பிறகு இப்ப வந்துட்டு உங்க சந்தோஷ் நான் நிறைய ப்ரோக்ராம் பண்றேன் தரம் என்றால் நம்ம கேஜேஎஸ் தலைமுறைகள் தாண்டும் கேஜேஎஸ் நம்பகமான கடை என்றால் நம்ம கேஜேஎஸ் சோ கம்மிங் சூன் எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்திருக்கிற ஒரு அக்ஷய திருதி வரப்போகுது சோ அந்த நாள்ல வாங்கினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க சோ அன்னைக்கு வாங்கணும்னா நாங்க இப்போ இருந்தே நாங்க ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஃபிளாட்டா 25% நீங்க எந்த பொருள் எடுக்கிறீங்களோ அந்த பொருளுக்கு ஃபிளாட்டா 25% வேஸ்டேஜ்னு கம்மி பண்றோம் சோ இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆஃபர் இல்லையா அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்துட்டு இந்த ப்ரோகிராம் பார்க்கிறது மட்டும் இல்லாம ப்ரோகிராம் பார்த்த கையோட நம்ம ஷோரூம்க்கு வாங்க அழகான ஆஃபரை வந்து தட்டிட்டு போங்க ஜுவல்லும் பர்ச்சேஸ் பண்ணுங்க ஓகேங்களா சோ இன்னைக்கு வந்துட்டு 1 by 1 உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் எல்லாத்துக்கும் விதவிதமான பிரிச்ச கலெக்ஷன்ஸ் தான் சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸ்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் 1 by 1 காட்டுறோம் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சோ இப்ப பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கேஸ்டிங் ஒர்க்ல நம்ம சாந்த் பாலின்னு சொல்லுவோம் இது வந்துட்டு கேஸ்டிங்லயே உங்களுக்கு டைமண்ட் பினிஷிங் டைப்ல ஒரு ஸ்டட் டிராப்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப இம்ப்ரஷனான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இப்ப காட்டிட்டு இருக்கோம் ரொம்ப அழகான சாந்த் பாலியில டைமண்ட் ஃபினிஷிங்ல ஒரு அழகான ஸ்டட் டிராப்ஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்க சோ அடுத்து பாருங்க அதுக்கு மேட்சிங்கான நெத்தி சூட்டி உங்க வீட்டு மணப்பெண்ணுக்கு நெத்தி சூட்டி வேணும்னா நம்ம கேஜே ஜுவல்லர்ஸ்க்கு வாங்க எவ்வளவு அழகான ஸ்டோன் கலெக்ஷன்ல ஒரு அழகான நெத்தி சூட்டி பாருங்க சோ இந்த ஒரு நெத்தி சூட்டோட வெயிட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிலோ 8 grams ஒன்லி 7.5 grams தாங்க இருக்கு இதை பாருங்க அழகான ரூபி கற்கள் தென் எம்ராய்டு ஸோ இதெல்லாம் பதிச்சு சின்ன சின்ன ஜக்கான் ஸ்டோன்ஸ் ஒர்க் எவ்வளோ மைனூட்டா செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா ஸோ அதுதாங்க எங்க கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸோட தனித்துவம்னு சொல்லலாம் எங்களுக்கு வேலைப்பாடு அந்த பொருளோட வேலைப்பாடுக்கு தாங்க காஸ்ட் ஒவ்வொன்றும் தனித்துவமான கலெக்ஷன்ஸ் எவ்வளோ அழகான ஒரு ஃபேவரான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க அதே சாந்த்பாலியில எனக்கு 1.5 pound 2 pound ரொம்ப ஹையஸ்ட் காஸ்டா இருக்கு எனக்கு 1 pound கிடைக்கினாலும் 1 pound சாந்த்பாலி கலெக்ஷன் வச்சிருக்கோம் சாந்த்பாலி சாந்த்பாலி சொல்றாங்க அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நிலா ஷேப் இருக்கு இல்லையா அதை மெயின் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கோங்க இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரூபி வச்ச மாதிரி இருக்கு அதுல எம்ரால்டு ஒர்க் வச்ச மாதிரி இருக்கு இல்ல என் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் மட்டும் வேணும் எனக்கு ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி ஹாரம் செட் இருக்கு அதுக்கு மேட்சான கலெக்ஷன்ஸ் வேணாலும் அதுக்கு மேட்சிங் கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்க பாருங்க சாந்த்பாலியே மேல ஸ்டார் அதுலயே ஓவல் கீழே ஒரு சின்ன ஸ்டார் வந்து டிராப் ஆகுற மாதிரி சோ எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு அழகான ஒர்க் பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க கண்டிப்பா இது வாங்குறவங்க லக்குன்னு தான் நம்ம சொல்லணும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ்க்கு உண்டான ஒரு ஸ்டெட் டிராப்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா 1.5 pound தான் வருது இதை வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு ரூபி அது கீழே டிராப்புக்கும் ரூபி எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாத்தீங்களா ரொம்ப ரிச்சஸ்ட் கலெக்ஷன் சொல்லலாம் இது இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸ் வாங்கினாலுமே பிளாட்டா 25% ஆஃபர் இப்ப அழகா பிளாட்டா 25% ஆஃபர் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க இந்த ஆஃபர்ஸ் பார்த்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இப்பயே அட்வான்ஸா புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அக்ஷய திருதிக்கு ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ரெஸ்ஸா இருக்கும் பொறுமையா போட்டு பார்த்து வாங்கிட்டு இருக்க முடியாது வந்ததுக்காக என்ன ஒண்ணு வாங்கணும் சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க ஆனா இப்பவே அதுக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா பொருள் பார்த்து அதுக்குண்டான அட்வான்ஸ் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அன்னைக்கு வர்றீங்க பில் பண்றீங்க ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க ஒரு 10 நிமிஷம் வேலை உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிஞ்சிடும் சோ ஓகேங்களா இப்ப கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செயின் டைப் ஸ்டெட் டிராப்ஸ் செயின் கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் ஸ்டோன்ஸ் விழுந்துடும் ரிட்டர்ன் போட்டா ரீவேல்யூ இருக்காது அப்படின்னு பயந்துக்கு வேணாம் ஸ்டோனுக்கு தனியா காஸ்ட் நாங்க பிரிச்சு போட்டுருவோம் கோல்டுக்கு தனியா காஸ்ட் பிரிச்சு போட்டுருவோம் தென் இதுல இன்னொன்னு என்னன்னா ரொம்ப மைனூட்டான கற்கள் தான் இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ல போட்டாலும் மிதக்கும் தன்மையுடையது அப்படின்னா வெயிட் தான் அதெல்லாம் நீங்க பயப்பட வேணாம் ஓகேங்களா சோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் இதோட வெயிட்டே உங்களுக்கு 3 gram 3 gram எவ்வளவு அழகான அற்புதமான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப டிஃபரெண்டான வெரைட்டிஸ் அதுலயே உங்களுக்கு கேஸ்டிங்லயே ஜிமிக்கி ஒர்க் ஜிமிக்கில கீழே லாங் செயின்ஸ் இந்த செயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கட் ஆகாது எல்லாமே பாக்ஸ் செயின் ஒன்னோட ஒண்ணு கோர்த்து வச்சிருப்பாங்க இந்த செயின் நேம் வந்து பாக்ஸ் செயின் சொல்லுவாங்க அந்த பாக்ஸ் செயின் பேட்டர்ன்ல ஒரு ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் மேல சென்டர்ல ஸ்டார் அந்த ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஒர்க்
மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ரூபி எம்பிராய்டு லைக் பண்ணி போற கஸ்டமர்ஸ் அதிகங்க. இப்ப பாருங்களா இது எவ்வளவு அழகான ஒரு ஸ்டட் டிராப்ஸ், கேஸ்டிங் ஸ்டட் டிராப்ஸ், ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா மேட் பாலிஷ் ஒர்க்ல உங்களுக்கு ஒரு ஓவல் ஷேப்ல ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க. இதோட weight வந்து 3.5 கிராம்ஸ் தான் வருது, டோட்டலா 4 கிராம். இது கிராஸ் weight மட்டும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 கிராம் வருது, நெட் weight 3.5 கிராம்ஸ் தான். சோ ஸ்டோன் காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தனித்தனி தாங்க, பயப்படவே வேண்டாம். சோ அதுக்கு அடுத்து மூவ் பண்ணீங்கன்னா ஒரு கேஸ்டிங்ல ஸ்ட்ரெட்ஜி மிக்கி கலெக்ஷன்ஸ். தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எமரால்ட் ஸ்டோன்ஸ், ரூபி வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் காட்டினேன், எமரால்ட் வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் காட்டினேன். சோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்துவமான கலெக்ஷன்ஸ்ங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒர்க்ல பாத்துட்டீங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெகா கலெக்ஷன்ஸ் கூட சொல்லலாம், வெட்டிங் கலெக்ஷன்ஸ். ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு வெட்டிங் கேக் ஒரு 10 பவுன் செட் போடுறாங்கன்னா அது 10 பவுன் செட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2.5 பவுன் ஸ்டட் டிராப்ஸ்னாச்சும் போடணும். அந்த ஸ்டட் டிராப்ஸ் தான் இப்ப உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிளைன் ஒர்க், பிளைன் ஒர்க்ல ஒரு கிராண்ட் சாந்த்பாலியில சின்னதா ஒரு ஜிமிக்கி டிராப். எவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்களேன், பார்த்தோன்னே வாங்கணும் தோணுது இல்லையா? சோ எல்லாருமே கண்டிப்பா இப்ப பாத்துருப்பீங்க, ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நிறைய ஹார்ட்டிங் விடுங்க, நிறைய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு. எப்படி சொல்றது, ஷேர் பண்ணி நம்ம ஷோரூம் வந்துட்டு கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க, ஓகேங்களா? ரெஃபரல் பண்ணுங்க, கண்டிப்பா எங்க ஷோரூமுக்கு ரெஃபரல் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடித்தமான கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் கொடுத்துட்டு இருக்கோம். சோ அடுத்தது ஒரு பாத்தீங்கன்னா இப்ப காட்டின கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 பவுன், இப்ப அடுத்தது 2 பவுன். நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சாந்த்பாலி வந்து ஸ்டார்டிங் அரை பவுன்ல நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இது பியூர் பெங்காலி ஒர்க். இந்த ஒர்க் பாத்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டா இருக்கும், பியூர் பெங்காலி. பெங்காலியே டிஃபரெண்ட் பெங்காலி ஒர்க் சொல்றோம். இப்ப நாம காட்டுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பியூர் பெங்காலி ஒர்க், ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ். இதுல டிராப் இருக்கு, அந்த பால்ஸ் எல்லாம் தொங்குது இல்லைங்களா? இந்த பால்ஸ் எல்லாமே பக்கா சால்ட்ரிங்க, எதுவுமே உங்களுக்கு கட்டாகி விழுகாது, அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வராது. எல்லாமே உங்களுக்கு சால்ட்ரிங் ஒர்க்கோட தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால பயப்படாம நீங்க தாராளமா வேர் பண்ணலாம். சோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்ன்ல சாந்த்பாலி ஒர்க்லயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ்டிங்ல ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் காட்டினேன். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பெங்காலி ஒர்க்ல ஒரு சாந்த்பாலி கலெக்ஷன்ஸ் காட்டினேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டான ஒரு கலெக்ஷன்ஸ், சக்ரி கலெக்ஷன்ஸ். இப்ப சக்ரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஹாரம் நெக்லஸ் வாங்குவாங்க இல்லையா? சோ அதுக்கு மேட்சிங்கான ஒரு கலெக்ஷன்ஸ். நிறைய பேர் ஹாரம் நெக்லஸ் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு மேட்சிங்கான ஸ்டட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. சோ நீங்க நம்ம கேஜே ஜுவல்லர்ஸ்க்கு வாங்க, கண்டிப்பா அந்த ஃபீலே பண்ண மாட்டீங்க. அதுக்கு மேட்சிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். செப்பரேட்டா ஒரு டர்க்கி கலெக்ஷன் வாங்கினா டர்க்கி ஸ்டட் டிராப்ஸ் இருக்கு, அதே வந்து பெங்காலி கலெக்ஷன் வாங்கினா பெங்காலிக்கு மேட்சிங்கான ஸ்டட் டிராப்ஸ் இருக்கு, அதே சக்ரி கலெக்ஷன்ஸ் வாங்கினா சக்ரி கலெக்ஷன்ஸ்க்கு உண்டான ஸ்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். ஸ்டட் மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேட்சிங்கான ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்மே நம்மள்ட்ட இருக்கு. சோ எல்லாமே செப்பரேட்டா வந்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸையும் நீங்க வாங்கிட்டு போலாம். சோ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா கம்மிங் 22 வந்துட்டு அக்ஷய தேதி வருது, எல்லா மறுபடியும் சொல்லிக்கிறேன், கண்டிப்பா நம்ம ஷோரூமுக்கு வந்து விசிட் பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்தமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்க வச்சிருக்கோம். ஒரு மெகா ஆஃபர், 25% பிளாட் ஆஃபர் போயிட்டு இருக்கு. தென் ஆஃபர் மட்டும் போகலைங்க, நம்ம ஷோரூம்ல அழகான சிப் ஸ்கீம்ஸ் ரெண்டு போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? நீங்க எப்ப வேணாலும் எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் கட்டிக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு சேவிங் ஸ்கீம்ஸும் போயிட்டு இருக்கு. இல்ல நான் மந்த்லி பே பண்ணுவேன், பிக்சட் டெபாசிட் பண்ணுவேன், 1 இயர் கழிச்சுதான் நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுவேன். சோ அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு செய்குடி சேதாரம் ரெண்டுமே எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்மே போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா நம்ம ஷோரூமுக்கு வாங்க, ஒவ்வொருத்தருக்கும் பிடித்தமான கலெக்ஷன்ஸ் காட்டிட்டு இருக்கோம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜே டைப் கலெக்ஷன்ஸ், ஜே டைப் கலெக்ஷன்ஸ் காட்டிட்டு இருக்க பாருங்க. ஜே டைப்னாவே மேக்சிமம் அதை நான் பெருமையாக சொல்லிப்பேன். எங்க ஷோரூம்ல அதர் ஷோரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கலெக்ஷன்ஸா வச்சிருப்பாங்க, பட் அதுக்குன்னு ஜே டைப்புக்காகவே செப்பரேட்டடா கலெக்ஷன்ஸ் நாங்க வச்சிருக்கோம். இங்க பாருங்களேன், ஜே டைப் மேக்சிமம் எதுக்கு போடுவாங்கன்னா காது மாடல் கவர் பண்ணி ஹோல்ஸ் வந்து தெரியாத காது அட்டாச்சா இருக்கணும், அதுக்காக தான் மேக்சிமம் ஜே டைப் கலெக்ஷன்ஸ் பார்ப்பாங்க. மேக்சிமம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க. ஒவ்வொன்றும் பாருங்களா எவ்வளவு அழகா இருக்கு. ஜே டைப்ல லீவ்ஸ் ஒர்க், அதே பிளவர் ஷேப் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பிளவர் ஷேப் இதை வந்து பாத்தீங்கன்னா 2 கிராம் 3 கிராம்ல இருந்தே இருக்குங்க. பிளவர் ஷேப்ல ஒரு 2 கிராம் 3 கிராம்ல இருக்கு. அதே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஒர்க், ஒயிட்ல பாருங்க. சோ எவ்வளவு கிராண்டா இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் தாங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் டைப்ல ஒரு சென்டர்ல ஒரு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி. சோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க பீகாக், பீகாக் இல்லாத ஒர்க் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு கலெக்ஷன்ஸுமே கிடையாது. பீகாக்குமே இங்க பாருங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்களேன். ஒரு எனாமல் ஒர்க், இந்த எனாமல் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு போகாது, வாட்டர் பெயிண்டிங் தான், தாராளமா டெய்லி யூஸ்க்கே கூட பண்ணலாம். இந்த இதுவும் ஜே டைப் தான், இது எல்லாமே ஜே டைப் தான். அப்படியே ஒன் பை ஒன்னா பாத்துக்கலாம்.
சோ எவ்வளவு கிராண்டா அழகா இருக்கு பாருங்களா இன்னைக்கு ஒரு 2 கிராம் வந்து 14000 வரும் கண்டிப்பா நீங்க பிளாட் ஆஃபரோட நீங்க வாங்கிட்டு போயிரலாம் கண்டிப்பா வாங்க நம்ம ஷோரூம்க்கு எல்லாரும் உங்க ஃபேமிலிஸோட விசிட் பண்ணுங்க நம்ம ஷோரூம்க்கு இன்னைக்கு வந்துட்டு அழகான தமிழ் புத்தாண்டு தினம் சோ இன்னைக்குமே வந்துட்டு ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்கு கண்டிப்பா வாங்க நம்ம ஷோரூம்க்கு இது பாருங்க மேக்ஸிமம் அட்டாச்சிங் டைப் கலெக்ஷன்ஸ் இப்போ வந்துட்டு நான் டிராப்ஸ் கலெக்ஷன்ஸ் காட்டியிருந்தேன் நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்க டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களா அட்டாச்சிங் டைப்ல கீழே டிராப்ஸ் இல்லாம இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கீங்களா டிராப்ஸ் வேணாம் எனக்கு only அட்டாச்சிங் மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணாலும் அட்டாச்சிங் டைப்லயே நம்ம ஸ்டட் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் இதுமே ஸ்டார்டிங் 1 கிராம்ல இருந்தே நம்மிட்ட இருக்கு பேபிக்குலாம் 1 கிராம் ஸ்கூல் பேபிஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் 1 கிராம்ல இருந்தே இருக்கு கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் வரைக்கும் நம்மிட்ட இருக்கு கலெக்ஷன்ஸ் இத பாத்தீங்களா பீகம் வந்து டிஃபரண்ட் ஷேப்ஸ்ல இருக்க மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை கலெக்ஷன்ஸ் ஒரு ரோஜா பூ இருக்க மாதிரி அதுலயே வந்து தர்க்கிலே பிளாட் வர்க் இதெல்லாம் பாருங்க ரொம்ப டிஃபரண்டா யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் மிரர் கட்டி லாங் வியூல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வர்க் மாதிரி இருக்கும் ஆனா இதோட ஸ்பெஷல் என்னன்னா இது ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸே கிடையாது ரோடியம் பாலிஷ் வித் அந்த கொட்டு வர்க்னு சொல்லுவாங்க மிரர் கட்டிங் அந்த வர்க் அப்படியே பண்ணிருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க இது சோ அதுக்கு அப்புறே கீழ வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பீகாக் வர்க் எத்தனை இந்த ஒரு ஷேப்ஸ் இருக்கு அதுலயே எனாமல் வர்க் வச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப் டிஃபரண்டா சோ இதெல்லாமே வந்து 2 கிராம் 3 கிராம் தாங்க வரும் அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பாத்தீங்களா கண்டிப்பா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் காட்டின ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருமே நிறைய கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஷோரூம்காக எப்படி சொல்றது இப்ப பாத்துட்டு இருப்பீங்க பாத்துட்டு கையோட நம்ம ஷோரூம்க்கு வந்து விசிட் பண்ணுங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணுன்ட்டு ஒரு நோக்கம் கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிக்கும் சோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்ப நம்ம கொடுத்து காட்டிட்டு இருக்கோம் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட மேக்ஸிமம் இருக்கு தென் ஹெவி வெயிட் கலெக்ஷன்ஸுமே நம்மள்ட்ட இருக்கு சோ எல்லா கலெக்ஷன்ஸும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா லாங் டிராப்ஸ் வச்சிருக்க மாதிரி கலெக்ஷன்ஸ் பாருங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் டிராப்ஸ் ஃபுல்லா சில பேர் நல்லா ஹைட்டா இருப்பாங்க எனக்கு லாங்கா டிராப்ஸ் வச்சிருக்க மாதிரி ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் வேணும்னு கேப்பீங்க சோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுக்கு அந்த மாதிரி கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நாங்க எல்லாம் வச்சிருக்கோம் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ்டிங் ஸ்டெட் டிராப்ஸ் செயின் டைப்ல நாங்க வச்சிருக்கோம் இது மேல இருக்கிற டிசைன்ஸ் பாருங்க பேரட் இருக்க மாதிரி அது ஸ்பேரோ இருக்க மாதிரி சோ எத்தனை கலெக்ஷன்ஸ் பாருங்களேன் பீகாக்ஸ் வச்சிருக்க மாதிரி பேரட் பாருங்க ரியல் பேரட்டே இருக்க மாதிரி கலெக்ஷன்ஸ் பாருங்களேன் சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் பீகாக் சோ எத்தனை வெரைட்டிஸ் பாத்தீங்களா இப்போ ஒரு கேட்டீங்கன்னா டக்குன்னு அதே நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டிட்டு இருக்கோம் சோ அடுத்த ஒரு வியூ பாத்தீங்கன்னா லைட் வெயிட்லயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் காட்டிட்டு இருக்கு இதுவுமே ஒவ்வொருத்தருக்கும் பிடித்தமான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாம் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி ஸ்டட் டிராப்ஸ் அல்ல ரூபி எம்ரால்டு மிங்கிள் பண்ண மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் பீகாக் வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் சோ எவ்வளவு டிஃபரெண்டான கலெக்ஷன்ஸ் பாருங்களேன் இதை பாருங்களேன் இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடித்தமான ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்குங்க ஒரு ரவுண்ட் பால் டைப் டிராப்ஸ் ஆகுற மாதிரி கலெக்ஷன்ஸ் கியூட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் பாத்தீங்களா சோ கண்டிப்பா இந்த ட்ரேல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் இதெல்லாம் நீங்க பார்த்தோன்னே டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்க பாருங்களேன் சாந்த்பாலியிலேயே வெறும் 4 கிராம்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றீங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்ப காட்டிட்டு இருக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்ங்க ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவம் அதுதான் எங்க கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸோட ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் காட்டிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெட் டிராப்ஸ் ஒர்க் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெட் டிராப்ஸ் ஒர்க் இந்த கேட்டீங்கன்னா அப்படியே எல்லாமே ஸ்டெட் டிராப்ஸ் இங்க பாருங்க டான்சிங் டால் ஸ்டட் ஜிமிக்கி ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்ல ஒரு டால் வந்து டான்ஸ் பண்ற மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க ஸ்டட் ஜிமிக்கி அது அழகா ஜிமிக்கி மாதிரியே ஒரு கோர்வையை கொண்டு வந்து டெவலப் பண்ணிருக்காங்க பாருங்களேன் எவ்வளவு அழகான ஒர்க் இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு 4 கிராம்ஸ் தான் வருது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மின்னா வந்துட்டு ஒரு ஒரு பவுன் 1.5 பவுன் வந்துட்டு இருந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரை பவுன்ல இருந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இப்ப காட்டிட்டு இருக்கு சோ அடுத்த ஒரு கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா சேம் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா டான்சிங் டால் வந்து பாத்தீங்கன்னா ரூபி ஒர்க் வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் அதோட பேஸ் இருந்து எல்லாமே பாருங்க எவ்வளவு அழகா தனித்துவமா பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா சோ அதான் இதோட ஒர்க்னு சொல்லலாம் இதை வந்து பாத்தீங்கன்னா ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்மே நம்ம வச்சிருக்கோம் ஜிமிக்கிலையும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் பாருங்க மஷ்ரூம் டைப்ல ஒரு ஜிமிக்கி அதே வந்து கோன் டைப்ல ஒரு ஜிமிக்கி பீகாக் ஃபெதர்ஸ் வச்ச மாதிரி சோ எவ்வளவு அழகா ஒரு டான்சிங் டால் வந்துட்டு அவங்க ஃப்ராக் அழகா இது பண்ற மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் சோ எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா ரொம்ப டிஃபரெண்டான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க கண்டிப்பா இன்னைக்கு
ரோரம் காட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ அடுத்து ஒரு கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி எம்ரால்டு நவரத்னம் ஸ்டோன் சொல்லுவோம் இல்லையா, ரூபி இருக்கு, எம்ரால்டு, கோமேதகம், வைரம், வைடூரியம், தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா கேட்ஸ் ஐ ஒர்க். சோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ரூபி ஒர்க், இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லீஃப்ல ப்ளூ சஃபயர் ஒர்க், ப்ளூ சஃபயர்ஸ் வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்களேன், ரொம்ப அழகா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெம் ஸ்டோன்ஸ் ஒர்க் தான், எல்லாமே ப்ளூ சஃபயர் இருக்கு, ரூபி இருக்கு, எம்ரால்டு, தென் வந்துட்டு ஒரு பட்டர்ஃபிளைல வந்துட்டு ரூபி பிளஸ் ப்ளூ சஃபயர் ரெண்டு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஒர்க், எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாமே ஃபுல்லா ப்ரீசியஸ்ட் ஒர்க்குங்க, ரொம்ப அழகான ஜெம் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்துவம், இல்ல எனக்கு ப்ளூ வேணாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபில வேணாலும் ரூபிலையும் நம்மள்ட்ட இருக்கு, இல்ல ரூபில மட்டும் இருக்கா, ரூபி வித் எம்ரால்டு ஒர்க் அந்த மாதிரி வேணாலும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமான ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆர்டர் பேஸ்ல தான் பண்ணிருந்தோம், இப்ப பாத்தீங்கன்னா ரெடியிலே நம்ம கொண்டு வந்துட்டோம். அதான் நம்ம கேஜிஎஸோட தனித்துவம்னு சொல்லலாம், ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம ஆர்டர் பண்ணிருந்தா டைம் தான் ஆகும், அதுக்காக நீங்க ரெடியிலே வந்து பார்த்து எடுத்துட்டு போயிடலாம். சோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். பிங்க், பிங்க் ஸ்டோன்ஸ்ல ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ், பிங்க் ஸ்கை ப்ளூ எல்லாம் ரொம்ப ரேர், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் அதே வச்சிருக்கோம். இங்க பாருங்க கீழே மேங்கோ ஷேப்ல ஒரு கீழே ஒரு பியூர் முத்து டிராப் இருக்க மாதிரி கலெக்ஷன்ஸ், இல்ல எம்ராய்டர்லயும் இருக்கு, சேம் பிங்க் ஒர்க்லயும் இருக்கு, எவ்வளவு அழகான ஒரு காம்பினேஷன் பாருங்களா, பியூர் வித் எம்ராய்டர், பியூர் வித் பிங்க் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி. சோ ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான கலெக்ஷன்ஸ், இன்னைக்கு பார்த்த அத்தனை கலெக்ஷன்ஸும் ஒவ்வொருத்தரும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். சோ நீங்க வந்து ப்ரோக்ராம் பாக்குறது மட்டும் இல்லாம ஷோரூமுக்கு வாங்க, அழகான இந்த ஆஃபரை வந்து எல்லாமே தட்டி எடுத்துட்டு போவாங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ஒவ்வொரு தனித்துவமான கலெக்ஷன்ஸ் காட்டியிருக்கோம். இப்ப வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் வந்துட்டு இருக்கு, அச்சி தேதி வருது இல்லையா, அதனால ஒவ்வொருத்தருக்கும் விருப்பமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா நம்ம ஷோரூமுக்கு இன்னைக்கு வாங்க, நீ பார்த்த கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க, நம்ம ஷோரூம் விசிட் பண்ணுங்க, ஓகேங்களா.